ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்னைக்கு கவுனி அரிசி ஸ்வீட் வந்து சூப்பராக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கவுனி அரிசி வந்து செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸான அரிசி. செட்டிநாட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லையுமே இந்த ஸ்வீட் வந்து இருக்கும். இந்த அரிசி நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள்லாம் கரைய உதவி செய்யுது. அதனால நமக்கு வெயிட் லாஸ் பண்றவங்களும் இந்த அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வெளியேறு செய்யுது. ஒரு கப் ரைஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி அதை 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த அரிசி குக் ஆகுறது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நம்ம 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அந்த ஊற வச்சிருக்க அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுலேயும் நிறைய சத்து இருக்கும். நான் அந்த தண்ணி அரிசி எல்லாத்தையும் சேர்த்து குக்கருக்கு மாற்றிக்கிறேன். கூட நான் ஒரே 1 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா அரிசி குக் ஆகி கிடச்சிருக்கும். அரிசி குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக லைட்டாக கையில் எடுத்து லைட்டாக நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரிசி வந்து குக் ஆயிருக்கா இல்லையாங்கிறது. நான் இன்றைக்கி இந்த கவுனி அரிசி ஸ்வீட் வந்து நான் கருப்பட்டி யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இது கருப்பட்டி யூஸ் பண்ணி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ஒரு நாள் வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணணும்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 கப் அரிசிக்கு 3/4 கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். எனக்கு இது ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதனால் வரைக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிட்டது இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான ஸ்வீட்னா நான் இது தான் சொல்வேன். நம்ம அந்த கருப்பட்டியை ஃபில்டர் பண்ணி அந்த குக்கரில் இருக்க ரைஸ் கூட ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் லைட்டாக வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் தண்ணியெலாம் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக 2 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் வந்து 1 கப்லேருந்து 3/4 கப் வரையும் நம்ம இவ்வளோ நல்லா ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸ்வீட்டை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் சாப்பிட்டாலுமே நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கருப்பட்டி யூஸ் பண்ணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.